வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னோட சேனல்ல நீங்க எல்லாருமே ஒரு ஈத் விலாக தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம், என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒன் டே பிஃபோரே நான் வந்து ஈத்துக்கு பிஃபோர் டே நான் வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷனும் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சு வச்சுட்டேன். அப்போ தான், ஏன்னா வந்து பக்ரீத் அப்படின்னா ரொம்பவே ஹெவியான ஒர்க் இருக்கும் அடுத்த நாள். அதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு டேவே வந்துட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பக்ரீத் அப்படின்னாலே நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த நான்வெஜ் ரெசிபிஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டாக தேவைப்படுறதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு செகண்டாக வந்துட்டு நான் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து முதலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். எதுக்குன்னா, ஒன் டே பிஃபோர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த நாள் அது எண்ணெய் நின்று மேலே ரொம்பவே வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஈவினிங்காகவே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக உட்காந்து நாங்கள் கிட்ஸ்க்கு வந்து மெஹந்தி வச்சோம். அதுக்கப்புறம் நாங்களும் மெஹந்தி வச்சோம். மெஹந்தி இல்லாத ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே பிளெயினான ஃபெஸ்டிவல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னோட சிஸ்டர் இன்லா வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரொம்பவே நல்லா மெஹந்தி வைப்பாங்க. அவங்க வந்திருந்ததுனால அவங்க என் கிட்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்டரியாக வந்து எனக்கு தான் வந்து அவங்க மெஹந்தி போட்டுட்ருக்காங்க. மெஹந்தி எல்லாம் வச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈத் டே அன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் நம்ம வந்து ப்ரேயர் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ வந்து நாங்களும் நமாஸோடு தான் வந்து அன்றைக்கான நாள் ஸ்டார்ட் பண்ணோம். நமாஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்காக வந்துட்டு நான் ஸ்வீட் ரெசிபியை தான் செஞ்சேன். இன்றைக்கி வந்து நான் ஷீர்குர்மா ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு நான் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரியும் கிராச்சியும் நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் அணில் சேமியா வந்து 1 பேக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 லிட்டர் பாலுக்கு 1 பேக்கெட் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அந்த அளவு கரெக்டாக இருக்கும். நல்லாவே வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தீஞ்ச விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து பால் நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. 2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இல்லையா. அந்த பால் கொதிச்சு வந்தோடனே இப்போ வந்து சேமியாவையும் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். சேமியாவை கொஞ்சம் நேரம் வெந்த விடுங்க. வெந்து வந்த உடனே நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணலாம். இன்றைக்கி எனக்கு தேவையான அளவு சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஸ்வீட் ரெசிபியை சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸ்வீட் ரெசிபி வந்து கம்ப்ளீட் ஆன உடனே எங்கள் வீட்டில் வந்து குர்பானி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை தான் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே உக்காந்து பாட்டாக பிரிச்சுட்ருக்காங்க. நாங்கள் 3 பங்காக பிரித்து வந்து ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஒன்று ஃபேமிலிக்கு, ஒன்று வந்து வீட்டுக்கு ஏழைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ வந்துட்டு 3 பங்காக பிரிச்சுட்டு எல்லாம் அவங்க வந்து வேலை ஒன் சைடு நடந்துட்டு இருந்தது. அந்த சைடு கேப்பில் வந்து நான் வந்து டிஃபன் ரெசிபியை ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து குர்பானி முடிஞ்சோடனே தான் நாங்கள் வந்து டிஃபன் செஞ்சோம். அது வரைக்கும் நான் ரொட்டி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த இறால் செட்டை தான் வந்து நான் இன்றைக்கி வந்து ரொட்டியோட சர்வ் பண்ணேன். ஸோ வந்துட்டு ரொம்பவே பிஸியான ஷெடியூலில் போயிட்டு இருந்ததுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என் கூட. இது முடிஞ்சோடனே வந்து ரொட்டி எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி நான் ஹாட் பாக்ஸில் வந்து பேக் ரொட்டி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி நுரையீரல் அந்த ரெசிபியை தான் நான் இன்றைக்கி செஞ்சேன். நுரையீரலை வந்து முதல்ல இந்த மாதிரி தண்ணியில் பாயில் பண்ணி இறக்கிக்கோங்க. அது வந்து ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ இந்த மாதிரி தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு குக்கரில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 வந்து மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லவங்கமும் பட்டை போட்டு அரைச்ச பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த நுரையீரல் ஃபுல்லான செட்டு தான் அது எல்லாமே, கல்லீரல் அதுக்கப்புறம் அது எல்லாமே அது சேர்த்து வரும் இல்லையா, அது ஃபுல்லாகவே நுரையீரல் செட்டு அது ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3-4 விசில் அளவுக்கு விட்டு இறக்கிங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும். மூணுலேருந்து 4 விசில் விட்டு நல்லா வந்து வெந்து வந்தோடனே நான் வந்து ஒரு பேன் எடுத்து அதில் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லாவே கொதிப்பு வர விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் எனக்கு வந்து கிரேவி ஆட்டம் வேணும் அப்படின்றதுக்கு நான் வந்து அதே மாதிரி வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி வந்து மேலே வந்து தூவி சர்வ் பண்ணிட்டேன்.
இது முடிஞ்சோடனே லிட்டை மூடிட்டு நான் வந்து இறல் அப்புறம் வந்து ஹாட்டு மட்டனோடது அதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். நான் பக்ரீத் அப்படின்னாலே வந்து ரொம்ப டைட்டான ஒர்க் தான் நடக்கும். நான் மார்னிங்கே வந்து டிஃபனுக்கே வந்து அப்புறம் அந்த மண்ணீரல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கூடவே வந்து ஃப்ரை பண்ணி நான் டிஃபனுக்கே வந்து சர்வ் பண்ணிட்டேன். அதுக்காக தான் வந்து ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது கிச்சன் ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து எல்லாமே டிஃபன் வந்து சர்வ் பண்ணியாச்சு. டிஃபன் நாங்கள் சாப்பிட்டதே வந்து 11 மணி அளவுக்கு ஆகிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சோடனே இப்போ நான் வந்து லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி ரைஸ் வந்து செஞ்சேன். 2 கிலோ ரைஸ், 2 கிலோ மட்டன், அதுக்கு தேவையான அளவு 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். லவங்கம், பட்டை, அப்புறம் ஏலக்காய், இது மூணு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிரியாணி எல்லாம் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன், ஸ்கிப் பண்ணுவோம். அது போட்டால் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது, நார்மலான இந்த மாதிரி பிரியாணி தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து 1 கிலோ அளவுக்கு வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ வெங்காயம் அப்படின்ற ஒரு அளவு தான். அதே மாதிரி தக்காளியும், வெங்காயம் நல்லாவே வந்து ஃப்ரை ஆகி வந்தோடனே நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த ஸ்மெல் போன உடனே நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டனையும் இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் கொஞ்ச நேரம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நான் வந்து 1 கேஜி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 10-12 அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் கலருக்காக போடுவேன். நான் வந்து கேசரி கலர் பவுடர் யூஸ் பண்ணுறது கிடையாது. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணோடனே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து புளிச்ச தயிரை ஆட் பண்ணலாம். 1 டே பிஃபோரே நாங்கள் வந்து உரலாம் அந்த தயிரை வந்து புளிக்க வச்சிட்டோம். ஸோ அந்த புளிச்ச தயிரை தான் நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நல்லா மசாலா ஃப்ரை ஆகி வரட்டும். மட்டன் வெந்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் குக்கரில் போட்டு வெந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு. நான் அதே மாதிரி தான் குக்கரில் போட்டு நான் வந்து வெந்து வச்சு எடுத்துட்டேன் நான். ஏன்னா மட்டன் வந்து சீக்கிரமாக வேகாது இல்லையா, அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டன் வேக வச்சு எல்லாமே மசாலா ரெடி பண்ணிட்டேன். ரைஸை ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த பாயில்டு ரைஸை வந்து நான் இதில் மசாலாவில் ஃபுல்லாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஸ்லோவாகவே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹெவியாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ரைஸ் வந்து உடஞ்சிடும். அதுக்காக வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அந்த மாதிரி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் போட்டு மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து மிக்ஸ் ஆகி வரும் நல்லா அந்த மசாலாவில். இந்த மாதிரி ஜஸ்ட் லைட் ஹேண்டடாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ நான் வந்து தம் விட்டுட்டால் ஆல்ரெடி டைம் வந்து 2 மணி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து சர்வ் பண்ணும் போதே பாருங்கள் நம்மளோட பிரியாணி வந்து எல்லோ அல்டிமேட்டாக வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே உங்கள் எல்லாருக்கும் பசிக்குது. எப்படி வந்தது பிரியாணி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்னோடய ஃபேமிலியோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த பிரியாணி ரெசிபியை தான். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். மட்டன் பிரியாணி, ஷீர்குருமா ரெசிபி எல்லாமே நான் வந்து சர்வ் பண்ணி நாங்கள் வந்து என்னோடய ஃபேமிலியோட இந்த ஈத் செலிப்ரேஷன் இப்படி தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருந்தது. ரைஸு எங்கள் கிட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிட்டாங்க. நம்மளுக்கு அதுதானே திருப்தி. நம்ம தி நெக்ஸ்ட் டே, அடுத்த நாளாக வந்துட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணோம். ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தது. கிட்ஸ் எல்லாருமே எங்கள் அந்த வீட்டில் வந்து ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். நல்லாவே இருந்தது எங்களோட ட்ரிப் கூட. இப்போ நாங்கள் அவங்க வீட்டில் தான் இருக்கோம். கிட்ஸ் எல்லாரும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் தான் வந்து இந்த பூனைக்குட்டி இருக்குது. ரொம்பவே வந்து சேட்டை பண்ணிட்டு இருந்து அழகாக இருந்ததுனால ஒரு கிளிப் கேப்சர் பண்ண, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் எல்லாருமே என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ.